ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம், ரொம்ப பயனுள்ள வீடியோவும் கூட. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் ஆயிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வெயில் காலம் வந்துடுச்சு. வெயில் காலம் வந்தாவே தோட்டம் வச்சுருக்கிறவங்க, அதாவது குட்டியாக நம்ம தோட்டம் வச்சுருக்கிறவங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக இருக்கும். அச்சோ, இந்த செடிங்களெல்லாம் பாதுகாத்துடலாமா, பார்க்க முடியாதா? ரெண்டாவது, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இந்த வெயில் காலத்தில் தான் நமக்கு கொஞ்சம் வந்து லீவெல்லாம் இருக்குமா, அப்போ நம்ம ஏதாவது செடிகள் வாங்கி வைக்கலாம்னு நினப்போம். ஆனால் வெயிலில் எப்படி வைக்கிறது? மற்ற டைமில் வாங்கி வைக்க டைம் இருக்காது. இப்படி பல ஒரிஸ்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தெளிவுபடுத்துறது தாங்க இந்த காணொளி. அதாவது வெயில் காலங்களில் என்னென்ன செடிகள் நல்லா வரும், எது எதுக்கு ரொம்ப கேர் கொடுக்கணும், என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், அப்புறம் என்ன செடிகளை புதுசாக வாங்கி வைக்கலாம், இதெல்லாம் வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் எந்நேரம் வேணும்னாலும் வாங்கி வைக்கக்கூடிய செடிகள், எந்தெந்த செடிகள் கொஞ்சம் டல்லாகிடுவாங்க, இப்படி பல விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான சந்தேகங்களுக்கான பதில்கள் தாங்க இந்த காணொளி. வாங்கங்க, முதல்ல வந்து நம்ம என்ன மாதிரி செடிகளை இந்த வெயில் டைமில் வைக்கலாம், வாங்கலாம், இப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், வெயில் காலத்துக்கு பெஸ்ட்டு சூப்பர் அறுவடை அப்படின்னா கீரைகள் தாங்க. அதனால் காலதாமதமே பண்ணாமல் கீரைகளை விதைக்க ஆரம்பிச்சுருங்கங்க. நம்ம வீட்டில் இங்கே பாருங்கள், கீரைகள் நிறையவே போட்டிருக்கோங்க. இந்த இதெல்லாம் இப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. அகத்திக்கீரை, அப்புறம் இங்கே பாருங்கள் புளிச்ச கீரை, இவங்கெல்லாம் நல்லா வளருவாங்க. ரொம்ப அப்படியே ஹாப்பியாக தள தளன்னு வருவாங்க. இங்கே பாருங்கள் கீரைகள் பாருங்கள், எல்லா தொட்டிலையும் போட்டு ஒரு வாரம் கூட ஆகலை, இவ்வளோ அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாமே கீரைகள் தான். ஸோ அடுத்தடுத்து இங்கே பாருங்கள், கீரைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பசுமையாக வரக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெயில் காலந்தாங்க. அதனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக கீரைகளை விதைச்சிருங்க. அடுத்தடுத்து அடுத்தடுத்து நமக்கு இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் ஹார்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சதுலேருந்து டல்லாகவே இருந்தாங்க, முடக்கத்தான் கீரை. இப்போ பாருங்களேன், பல கிளைகளை விட்டு அழகாக கொடி பிடிச்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கீரைகளையுமே என்னால் காமிக்க முடியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே தள்ளதளன்னு ஹார்வெஸ்ட் பண்ண அதே மாதிரி கேட்கவே வேணாம். ஃப்ரிட்ஜு பாக்ஸில் நான் டெய்லி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி மற்ற கீரைகளை பறிக்காமல் ஃப்ரிட்ஜு பாக்ஸ் கீரைகளையே பறித்து 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 சமையல் பண்ணிகிட்ருக்கேன், வெரைட்டியாக சூப்பும் போட்டுட்ருக்கேன். ஸோ கீரை, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தோணும் கொத்தமல்லி போடலாமா இந்த டைமில், போடலாங்க, இந்த நான் போட்டிருக்கேன். ஆனால் கொத்தமல்லி விதைகள் விதைச்சி அது வந்து முளைப்பு வர்றதுக்கு 3 வாரம் ஆகுங்க. உடனே நம்ம நினைப்போம், எல்லாமே போட்ட உடனே 2 நாள் 3 நாள் 5 நாளில் வந்துடுது, இவங்க முளைக்கலை, சரி நமக்கு கொத்தமல்லி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ கொத்தமல்லி கொஞ்சம் டைம் எடுத்து தாங்க முளைச்சி வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கடையிலேருந்து என்ன மாதிரியான செடிகளை வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம நடவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, மரங்கள், என்ன மரங்கள் வேணும்னாலும் அதனுடைய எந்த சைஸில் வேணும்னாலும் வாங்குங்க. அதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 காமிக்க முடியும். இங்கே பாருங்கள், குச்சி தாங்க இருந்தது, அவர் சொல்லி தான் கொடுத்தாரு என்னங்க பண்ணுறது, இங்கே குட்டி தொட்டியில் நல்லா வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லி மாதுளை. ஆனால் எவ்வளோ அழகாக தளிர்கள் சூப்பராக இங்கே கீழேருந்தே பாருங்களேன், குட்டி குட்டியாக அழகாக தளிர்கள் வந்துட்டாங்களா. நம்ம நினைப்போம் ஒரு குச்சி தான் இருக்குது, வெயிலில் போய் வாங்கி வச்சா அந்த ஒரு குச்சியும் பட்டு போயிடுமே, எப்படி வாங்குறதுன்னு யோசிப்பீங்க தானே. கவலையே படாதீங்க, மரங்கள் கண்டிப்பாக நல்லா தளர்த்து வந்துருவாங்கங்க வெயிலில். அதே மாதிரி வாட்டர் ஆப்பிள் கூட பார்த்தீங்கல்ல, ஏகப்பட்ட தளிர்கள். அடுத்து ஒரு மரம் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் கொய்யா, ஏற்கனவே வாங்கிட்டு வரும்போது இதை விட ஹைட்டு கம்மியாக தான் இருந்தாங்க, ரொம்ப சின்னதாக தான் வாங்கிட்டு வந்தேன். 3 பிஞ்சுகள் பூக்கள் இருந்தது, 3ஐயும் பிச்சு விட்டுட்டே வேணாம், நல்லா செடி வளர்ந்தப்புறம் காய்ச்சிக்கிட்டோன்னு. திருப்பியும் பாருங்களேன், நம்ம பிச்சு விட்டாலும் இவங்க நான் காய் உனக்கு தருவேன் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி 2 மொட்டுக்கள் வந்துட்டாங்கங்க. அதே மாதிரி அறநிலையும் கூட காமிக்கிறேன் வாங்க, பாருங்கள் அழகாக தளிர் வந்து 2-3 வந்தாச்சு, வந்து நல்ல சூப்பராகிட்டாங்க. அது மாதிரி இங்கே பாருங்கள், இது எல்லாமே இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆன உடனே
வாங்கி வச்ச மரங்கள். ஸோ உங்களுக்கு நான் உதாரணத்தோடு காமிச்சிட்டேன். அதனால் இன்னும் கூட நான் வந்து அடுத்து டைம் கிடச்ச உடனே வெள்ளை நாவல், அதுக்கப்புறமா ஸ்வீட் லெமன், இதெல்லாம் வாங்கி வைக்கலான்னு சொல்லி பிளான் இருக்குதுங்க. ஸோ மரங்களை தைரியமாக வாங்கி வைங்க, அழகாக வந்துடுவாங்க. ஓகே, எந்தெந்த செடிகள்லாம் வந்து ஏற்கனவே வச்சுருக்கிறது நல்லா இருக்கும், நல்லா ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பாருங்கங்க, கத்திரி செடிகள் எதுவுமே ஆகாதுங்க. இந்த வெயில்னால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அழகாக கத்திரி எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்காங்கல்ல, பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்காங்க பாருங்கள். கத்தரியெல்லாம் வாடியே போக மாட்டாங்க. அது மாதிரி வெண்டை நல்ல ஒரு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். வெயில் இவ்வளோ வெயில்லையும் பார்க்க தளதளதெல்லாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஒரு கிலோட் ஜாஸ்தியானதுனால ஈவினிங் கூட அதிகமாக தண்ணி ஊற்றுறதில்ல. ஒரு நேரம் தண்ணியிலே பாருங்கள், கத்தரியெல்லாம் நல்ல ஈல்டு கொடுப்பாங்க, பார்க்க வந்து நல்லாவும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக கத்தரி வெண்டை இவங்கெல்லாம் எதுவுமே ஆக மாட்டாங்க. அடுத்து பாருங்கள் கான், இவங்களும் பசுமையாகவே இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் பற்றி நம்ம ரொம்பவே ஒரி பண்ணவே தேவையில்லை. அது மாதிரி மரங்கள் பாருங்களேன், அது சாமை இங்கே பாருங்கள், அத்தியெல்லாம் எவ்வளோ காய்களோட பசுமையாகவே இருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். சரி, இந்த வெயில் காலத்தில் யாரை பற்றி ரொம்ப நமக்கு கவலை வரும்னா பூச்செடிகள். பூச்செடிகள்லாம் பார்த்த உடனே நமக்கு, அதுவும் இந்த பாருங்களேன் செம்பருத்தியெல்லாம் பார்க்கும்போது இலைகள் நிறைய மஞ்சளாகி பழுத்து பழுத்து கீழே விழுவாங்க. அச்சிச்சோ அது எதுவும் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த வெயில் காலங்களில் இந்த இலைகள் இப்படி தான் இருக்கும். மாவு பூச்சி மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. செடி அழகாக ஒரு நல்ல ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி நல்லாவே நிறைய கிளைகளோடு அழகாக வந்துடுவாங்க. அடுத்து நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய நேரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வெயில் காலந்தாங்க. என்ன மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், இந்த வெயிலை வந்து நம்ம ரொம்ப பிரயோஜனமாக பயன்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் மல்லி. நீங்கள் வந்து மல்லி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னென்ன வெரைட்டி மல்லி இருக்குதோ மல்லி செடியை வாங்கி வச்சுருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக இருக்காங்க இலைகள். வெயில் காலத்தில் பூத்து குலுங்குவாங்க. இங்கே பாருங்கள் இப்போ ப்ரூன் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு எவ்வளோ தளிர்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். அதனால் நீங்கள் செடி வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மல்லி வகைகள் எல்லாமே வாங்கி இப்பயே வச்சுருங்க. அடுத்த வருஷம் நம்ம அழகாக ஈல்டு அழகாக நம்ம தலை நிறைய பூ வைக்கிறதுக்கான பூக்களை இவங்க கொடுத்துருவாங்க. அதனால் வெயிலில் வாங்கி வைக்க பயப்பட வேண்டாம், மல்லி செடிகளை வாங்கி வைக்கலாம். ஓகே, என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய வெங்காயத்தோல், அப்புறம் தலையில் வைக்கிற சாமிக்கு போடுற பூக்கள், அதுக்கப்புறமா பூண்டு தோல், இவங்களெல்லாம் எடுத்து 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 இந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கோங்க. நல்ல இந்த டைமில் தான் நம்ம பயன்படுத்தி நிறைய நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு டெய்லி எடுத்து காய வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க இவங்களை நல்லா நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ பூத்து குலுங்குறாங்க பார்த்தீங்களா. நம்ம ரொம்ப ரொம்ப கவலைப்பட வேண்டியவங்க இந்த வெயில் காலத்தில் அடியாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த ரோஜாக்கள் தான். இவங்க தான் வெயில் தாங்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன், மூடாக்கு போட்டு வச்சிருங்கன்னு. நம்ம வீட்டில் மூடாக்கு போட்டிருக்கோம், நீங்களாம் போடலை அப்படின்னா உடனடியாக மூடாக்கு போட்டு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃபெர்டிலைசர்ஸை மறக்காமல் வார வாரம் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அந்த பூவு, அதுக்கப்புறம் பூண்டனுடைய தோல் பொடி இருந்ததுன்னா போட்டுருங்க. சப்போஸ் நாங்கள் இனிதான் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபெர்டிலைசர் சொல்ல போகிறீங்க, வாங்க. ரோஜா செடிகளை இந்த வெயிலில் இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா வாரம் 1 முறை நம்ம வந்து கொடுக்கணுங்க. ஏற்கனவே ஒரு உரம் கொடுத்ததை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸில் இருக்குது பார்த்துக்கோங்க. சில பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த உரங்களும் கொடுக்கலாம். இது என்ன அப்படின்னா நம்ம அரிசி பருப்பு கழுவின தண்ணியை புளிக்க வச்சுருப்போம் இல்லையா, காய்கறி கழுவி எல்லாமே போட்டு ஊற வச்ச தண்ணி 1 லிட்டர் எடுத்துருக்கீங்க. அதோட நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரூ காப்பித்தூள் 1 பேக்கெட் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண காப்பித்தூள் கூட பால் இல்லாத காப்பித்தூளை பயன்படுத்தலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டினரி காஃபி பவுடர் கூட பயன்படுத்தலாம், எது வேணாலும் சரி. அதை 1 லிட்டர் தண்ணியில் நான் கலந்துருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒவ்வொரு பூச்செடிகளுக்கும் 1 கப் கொடுத்துட்டே வரணுங்க. இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸை ரோஸ் செடிகளுக்கு எல்லா பூச்செடிகளுக்குமே கொடுக்கலாம். மெயினாக வந்து ரோஸுக்கு கொடுக்காமல் இருந்துடாதீங்க, வாரம் 1 முறை வாரம் 2 முறை கூட கொடுக்கலாங்க. அப்படி கொடுக்கறதுனால இந்த செடிகளை நம்ம பாதுகாக்கலாம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஓ வெயிலில் கூட இவ்வளவு பூக்களும் இவ்வளவு தளிர்களும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வீட்டில் காஷ்மீரி ரோஸ் எவ்வளவு பூக்கள் இல்லையா. இது எல்லாமே இந்த மாதிரியான உரங்கள் கொடுத்ததுனால தாங்க
இப்படி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உரங்களை கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம இந்த பூச்செடிகளையும் வெயில் காலத்தில் பாதுகாத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயிலில் நம்ம என்னென்ன வாங்கி வைக்கலாம், என்னென்ன மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், யார் யாரெல்லாம் ரொம்ப நல்லா கேர் பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.